இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கத்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினார் கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வசனத்தை கொண்டு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் அல்லது போதிக்கிற ஒரு காரியம் புதிய பாட்டிலும் விசுவாசிகள் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகிவிடுவார் நாம் பரிசுத்தாவியானவரை இழந்து விடுவோம் என்று சொல்லி போதிக்கிறார்கள் அதைதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் நாம் ரட்சிக்கப்படும் நாளிலே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் அந்த பரிசுத்தாவியானவரை விசுவாசியானவன் பாவம் செய்யும் போது இழந்து விடுவானா என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவில் பத்தாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுல் சாமுவேல் மூலமாக அபிஷேகம் செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தருனை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்கிறான் அந்த நாளில்தானே கழுதையை தேடிக்கொண்டு வந்த மனிதனாகிய சவுல் இஸ்ரவேலி மேல் ராஜாவாக மாறினான் அதே அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதியை வாசிப்போமானால் அப்பொழுது தேவனுடைய ஆவி மேல் இறங்கினதுனால் அவனும் அவளுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அபிஷேகத்தின் மூலமாக ராஜாங்கத்தை பெற்றுக்கொண்ட சவுல் இப்பொழுது ஆவியானவரையும் பெற்றுக்கொள்ளுகிறான் அபிஷேகத்தின் மூலமாக ராஜாவானான் ஆனால் அந்த ராஜாங்க பொறுப்பை நிறைவேற்றும் பலனை பரிசுத்த ஆவியானோர் மூலமாக பெறுகிறதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்ததினாலே சவுல் ராஜாவாக மாறவில்லை பதிலாக சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்ததினாலே அவன் ராஜாவானான் அந்த ராஜாங்க பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவையான பலனை பரிசுத்த பரிசுத்தாவியானவர் கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சவுலுக்குள்ளாக வந்தார் என்பதுதான் உண்மையாகும் ஆனால் அந்த சவுல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தொடர்ந்து கீழ்படியாமல் போனபடியினாலே பேசினபடியினாலே தேவனுடைய ஆலோசனையை தள்ளினபடினாலே ஆண்டவரும் அவனை புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி தெளிவாக வாசிக்கிறோம் ஒன்று சாம்வேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கத்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் சவுல் கத்துடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே ஆண்டவரும் அவனை இஸ்ரவேலின் ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் சருத்திரத்தை நாம் பார்ப்போமானால் அந்த நாளிலே சவுல் தன் ராஜ்யபாரத்தை இழக்கவில்லை சிங்காசனம் சவுலிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ளப்படவும் இல்லை சவுல் மறிக்கும் மட்டும் நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேலியின் மேல் ராஜாவாக தான் இருந்தார் ஆனால் ராஜாவாக அவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தாலும் தேவன் அவனை பயன்படுத்துவதை நிறுத்தி கொண்டார் இதுதான் நாம் வேதாந்திலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அதனால்தான் தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் தாவீதை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அந்த சரித்திரத்தில் சவுலோ பயன்படாத ஒரு ராஜாவாகவே இருந்தான் சவுளை எப்பொழுது தேவன் பயன்படுத்துவதை நிறுத்தினாரோ அந்த நாளில்தானே சவுளை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்கினார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய கரத்திலே பயன்படுவதற்கு பதிலாக சவுல் ஒரு பொல்லாத ஆவியினாலே கலங்கடிக்கப்பட்டதையும் அதே வசனத்திலே வாசிக்கிறோம் தேவன் நம்மை பயன்படுத்தாவிட்டால் பிசாசு நம்மை கலங்கடிக்கிறவனாக இருப்பான் சமாதானத்தை நாம் இழந்து விடுவோம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்காது பிரயோஜனப்படும் வாழ்க்கை இருக்காது ஒரு வறட்சியும் பயமும் நிறைந்த வாழ்க்கையாக மாறி போகும் அதுதான் சவுலுக்கு நேர்ந்தது நாற்பது ஆண்டுகள் அவன் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தாலும் தேவன் அவனை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டார் அப்படியானால் சவுலின் வாழ்க்கையிலிருந்து அபிஷேகமானது பிடுங்கப்படவில்லை பதிலாக அவனை பயன்படுத்தும் பரிசுத்தாவியானவர் அவனை விட்டு விலகினார் உலகத்தின் பார்வையிலே சவுல்தான் ராஜா ஆனால் தேவனுடைய பார்வையிலே சவுல் ராஜா அல்ல காரணம் இஸ்ரேலுக்காக தேவன் சவுலை பயன்படுத்தவே இல்லை சங்கீத புஸ்தகம் வருவோமானால் தாவீதின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் சொல்லி தாவிது கதறுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தின் தலைப்பை நாம் பார்ப்போமானால் பக்சேபாலிடத்தில் தாவிது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் என்று சொல்லி வாசிக்கிறோம் தாவிது பாவம் செய்தான் பக்சேபாலோடு கூட அருவருப்பான காரியத்தை செய்தான் கொலை செய்தான் ஏறக்குரிய ஓராண்டு காலம் தாவிது அதை மறைத்து வைத்தான் நாத்தான் மூலமாக அவன் உணர்த்தப்பட்ட போது தாவிது ஆண்டோடத்திலே தன்னை தாழ்த்துகிறான் கதறுகிறான் அந்த கதறுகிற ஒரு காரியம்தான் பதினோராது உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருகிறான் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் சிங்காசனத்தை பிடுங்கிக் கொள்ள வேண்டாம் என்னை ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட வேண்டாம் என்று சொல்லி தாவிது சொல்லாமல் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசு ஆவியனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இருக்கும் என்று சொல்லி தாவிது கதறுகிறதை பார்க்கிறோம் அதாவது ஆண்டவரே என்னை பயன்படுத்துவதை நிறுத்திவிட வேண்டாம் என்னை உம்முடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிட வேண்டாம் தாவிதுக்கு நன்றாகவே தெரியும் பரிசுத்தாவியானவர் சவலை விட்டு நீங்கினாலும் நாற்பது ஆண்டுகள் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தது சவுள்தான் என்பது தேவன் சவுளிடத்திலிருந்து சிங்காசனத்தை பிடுங்கவில்லை அதனாலே தன்னிடத்திலிருந்தும் சிங்காசனத்தை பிடுங்க மாட்டார் என்பது தாவிதுக்கு நன்றாக தெரியும் ஆனால் தேவனால் பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டு விடும் என்பதை நினைத்து பதறுகிறதை பார்க்கிறோம் பன்னிரெண்டாம் ஆசனத்தை பார்ப்போம் ஆனால் உமது ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்றும் சொல்லுகிறான் சந்தோஷத்தை தாரும் உற்சாகமான ஆவியை தாரும் எதற்காக பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது பாதகருக்கும் அது வழியை உபதேசிப்பேன் பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி தேவனால் பயன்படுத்தப்படுவதையும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய உபதேசத்தின் மூலமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம் தேவனுடைய இருப்பது பெரிய காரியம் அல்ல பிரியமான தேவனால் பயன்படும் மக்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மை பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டாம் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை பிள்ளைகளாக இருப்பது பெரிய சலாக்கியம் ஆனால் அதைவிட பெரிய சலாக்கியம் தேவனுடைய செய்யும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய இருதயத்தை பண்ணும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தேவனால் பயன்படுத்தப்படும் பாத்திரங்களாக கனத்திற்குரிய பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு அதற்காக தான் தாவிது கதறுகிறதை பார்க்கிறோம் இதுதான் பழைய பாட்டினுடைய அபிஷேக காரியமாக காணப்படுகிறது ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வருவோமானால் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மேலே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனே அபிஷேகம் செய்கிறார் என்பதை நாம் படித்தோம் இரண்டு கொருந்தியர் முதல் அதிகாரம் இருபத்தி ஓராவது மறுபடியுமாய் நாம் வாசிக்கலாம் உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் தான் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனத்திலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் தேவனே அபிஷேகம் செய்கிறார் யாரை கொண்டு செய்கிறார் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் பரிசுத்தராலே பெற்ற அபிஷேகம் என்று சொல்லி வாசிக்கிறோம் யாரை கொண்டு செய்யப்பட்டோம் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவரை கொண்டு பழைய பாட்டிலே அபிஷேக தைலத்தை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டார்கள் ஆனால் புதிய பாட்டிலே பரிசுத்தாவியானவராலேயே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்பது உண்மையான ஒரு காரியம் அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அபிஷேக தைலம் ஒரு மனிதன் தலையின் மேலே ஊற்றப்படுவது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் தேவனத்தில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவனுக்குள்ளே அவர் தங்குகிறவராக இருக்கிறார் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் அதே அதிகாரத்திலே இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிப்போம் ஆனால் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்றும் வாசிக்கிறோம் ஆம் நமக்குள்ளே வருகிற ஆவியானவர் அவர் எண்டன்றிக்கு நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்றும் பரிசுத்த வேதாகுமம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசலோடு கூட பேசும் பொழுது சொன்ன காரியமாக இருக்கிறது யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றெண்டைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் என்ெண்டைக்கு உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் ஆவியானவர் எதற்காக வருகிறார் என்று சொன்னால் என்றைக்கும் நமக்குள்ளே இருக்கும்படி பழையற்பாட்டிலே ஆவியானவர் விலகி போனாரே காரணம் என்ன அவர் பலப்படுத்தும்படியாக மட்டுமே பழையற்பாட்டிலே வந்தார் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் பிறப்பிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் அவன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பரிசுத்தாவியானவர் அவன் மேலே இறங்கினாரோ அவன் பெரிய காரியங்களை செய்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பலப்படுத்தும்படியாக மட்டுமே வந்தவர் பழைய ஏற்பாட்டிலே ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பரிசுத்தாவியானவரே அபிஷேகமாக இருக்கிறார் அவர்தான் நம்ம அபிஷேகமாக ஊற்றப்பட்டவர் அது மட்டுமல்ல நமக்குள்ளே இருந்து தேவனுடைய திட்டங்களை செய்யும்படியாக பலனாக நமக்கு கொடுக்கப்பட்டவர் அதனாலே பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே தங்கும்படியாக வந்தார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் தெளிவாக சொல்கிறது அப்படியானால் புதிய பாட்டிலே விசுவாசியானவன் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்தாவியானவர் அவனை விட்டு விலக முடியுமா என்று சொன்னால் முடியாது என்பது முக்கியமான ஒரு காரியம் காரணம் பரிசுத்தாவியானவர் அபிஷேகமாகவே இருக்கிறபடியினாலே அவர் நம்மை விட்டு விலகி விடுவாரானால் நாம் பிள்ளை என்ற ஸ்தானத்தையே இழந்து விடுவோம் அபிஷேகமே நம்மை விட்டு விலகுகிறதாக காணப்படும் புதிய ஏற்பாட்டிலே அவரே அபிஷேகமாகவும் அவரே நம்மை பலப்படுத்தும் பலனாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நம்மை தான் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் விசுவாசியானவன் பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது பர்சுத்தாவியான நம்மை விட்டு விலகுவதில்லை அது தெளிவாய் தெரிகிறது அப்படியானால் விசுவாசியானவன் பாவம் செய்யும் பொழுது அவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது அதை நாம் ஏற்கனவே படித்தோம் ஆனாலும் கூட மறுபடியும் அதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தினுடைய கடைசியிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் எப்பொழுது அவர் துக்கப்படுகிறார் தேவனுடைய திட்டத்தை நம் மூலமாய் செய்ய முற்படும் பொழுது நாம் கீழ்படியாத பட்சத்திலே அவர் துக்கப்படுகிறவராயிருக்கிறார் தேவனுடைய நாமம் நம் மூலமாய் மைமைப்படாத பட்சத்திலே அவர் துக்கப்படுகிறவராயிருக்கிறார் நம் மூலமாய் அவர் செயல்பட முடியாதிருக்கும் பொழுது அவர் துக்கப்படுகிறவராயிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒன்று தர்சனம் எடுத்துக்கொள்வோமானால் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது தர்சனத்தை வாசிக்கிறேன் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்றும் அங்கே ஒரு எச்சரிப்பை நாம் பார்க்கிறோம் பரிசுத்தாவியானவரை அவித்து போடாதிருங்கள் அவித்து போடுதல் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம் அவித்து போடுதல் என்று சொன்னால் அனைத்து போடுதல் என்பதாகும் ஒரு நெருப்பை அனைத்து போடுவது போல ஆவியானவரின் செயலை நாம் அனைத்து போட முடியும் அவர் நமக்குள்ளிருந்து செயல்படும்படியாய் வந்தார் நம்மை வழி நடத்தும்படியாக வந்தார் நமக்கு போதிக்கும்படியாக வந்தார் ஆனால் நாமோ அவருக்கு செவி கொடுக்காமல் நம்முடைய சொந்த ஆசையின்படி இச்சைகளின்படி நடப்போமானால் அவர் நம்மோடு கூட போராடுகிறார் கீழ்படி கீழ்படி என்று சொல்லுகிறார் நாம் தொடர்ந்து கீழ்படியாமல் இருக்கும் பொழுது அவர் துக்கப்படுகிறார் நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை பதிலாக நமக்குள்ளேயே அவர் இருந்தாலும் கூட அவர் துக்கப்படுகிறார் இன்னும் நீண்ட நாட்கள் போகும் நம்மோடு கூட பேசுவதை அவர் நிறுத்திக்கொள்கிறார் நம்மை வழிநடத்துவதை நிறுத்திக் கொள்கிறார் நமக்கு கற்றுக் கொடுப்பதை அவர் நிறுத்திக் கொள்கிறார் அந்த எச்சரிப்பாக தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொல்லி இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானோர்லே ஆவியானவர் இழந்து விடுவோமோ என்று சொல்லி பதற வேண்டிய அவசியமில்லை அதை நாம் இழக்கப் போகிறதில்லை அவர் என்றென்றைக்குமாய் நமக்குள்ளே தங்கியிருக்கும்படியாகவே வந்தார் அவர் தங்கி இருப்பார் அவர் சொன்னபடி ஆனால் நம்முடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோமா ஆவியானவர் நம்மை பயன்படுத்த முடியாதபடிக்கு அவர் அவித்து போடப்பட்டவராக இருக்கிறாரா நம்மை பயன்படுத்துவதை அவர் நிறுத்தி கொண்டாரா அதை பற்றி தான் நாம் துக்கப்பட வேண்டும் ஆவியானவர் நம்மை விட்டு அவர் விலக போகிறதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனி திட்டத்தை செய்கிற ஒரு பிள்ளையாக நாம் இருக்கிறோமா ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுதினமும் அனுபவிக்கிற ஒரு நபராக இருக்கிறோமா தேவனோடு உள்ள ஐக்கியத்தின் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே காணப்படுகிறதா என்பதை எப்பொழுதும் சோதித்து பார்த்து தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பாவம் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டோடு சமூகத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்புகிற பிள்ளைகளாக நம்மை சுத்தம் செய்கிறவளாக காணப்பட வேண்டும் உணர்வற்றவளாக பாவத்தோடு கூட வாழுகிற ஒரு விசுவாசியாக பரிசு ஆவியான துக்கப்படுத்துகிறவர்களாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்